வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று லைஃப் மின்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. யார்னா ஆந்திரப்பிரதேசில் 500 யூனிட்டுக்கு மேலே பவர் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 90 பைசா எலக்ட்ரிசிட்டி ரேட்டை ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி 9 ரூபா 5 பைசா இருந்த எலக்ட்ரிசிட்டி ரேட்டை 9 ரூபா 95 பைசா ஆக்கியிருக்காங்க. நியர்லி ஒரு எலக்ட்ரிசிட்டி ரேட்டு 10 ரூபா பர் யூனிட் ஆக்கிட்டாங்க. இதனால் 1.5 லட்சம் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட பெரிய முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இதுக்கு பவருக்கு ஷார்ட்டேஜே கிடையாது. கண்ட்ரியில் எக்ஸஸ் சப்ளை ஆஃப் பவர் இருக்குது. தேவைக்கு மேலே பவர், தெர்மல், சோலார், விண்ட் பவர் எல்லாமே இருக்குது. டெலிவர்ட் அட் ஹோம் காஸ்ட், இங்கே உங்கள் வீட்டில் பவரை நீங்கள் வாங்கினீங்கன்னா டைரெக்டாக ப்ரொடியூசர்கிட்டேருந்து 5-6 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் ஹை குவாலிட்டி பவர் எவ்வளோ வேணால் கிடைக்கும். திஸ் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து. இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க 3 ரூபா 90 காசு வந்து லேந்து 4 ரூபா 50 காசு வரைக்கும் தானமாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஏழைங்களுக்கு கொஞ்சம் யூனிட் ஃப்ரீயும் அக்ரிகல்ச்சரல் பவர் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் கன்சியூமர்ஸுக்கு நான் ஃப்ரீயாக பவர் தரேங்கிறாங்க. என்னோடய ஆர்கியூமெண்ட் இது தான். கவர்மெண்ட் எவ்வளோ வேணால் எவ்வளோ பேருக்கு வேணால் ஃப்ரீயாக எது வேணால் கொடுங்க, ஆனால் வந்து டொமஸ்டிக் கன்சியூமர் மேலேயும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மேலேயும் தலையில் வெண்ணையை வச்சு கொடுக்கறதுங்கிறது அற்ற அயோக்கியத்தை. உங்களுக்கு பவரை நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னா உங்கள் டேக்ஸ் ரெவன்யூஸ்லேருந்து நீங்கள் கொடுக்கணுமே தவிர இது மாதிரி கிராஸ் சப்சிடைஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியை ஒழிக்கக்கூடாது. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வழி இல்லாமல் ஸ்டேட் டிஸ்காம்ஸ்லேருந்து வாங்குறாங்க. ஆனால் பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ஆக்சஸ் சிஸ்டமில் நேராக வாங்கி 6 ரூபாய்க்கு பவர் வாங்குவாங்க. இது ஆந்திரப்பிரதேசம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன். இந்த வருஷம் ஆந்திரப்பிரதேசோட டோட்டல் டெஃபிசிட் 10,000 கோடியை தாண்டிடுச்சு எலக்ட்ரிசிட்டியில். தமிழ்நாடு ஒன்றும் பின்வாங்கலை, நியர்லி 9,500 கோஸ் டெட்டில் இருக்குது. தமிழ்நாடும் இதே கேஸ் தான். விவசாயிக்கு ஃப்ரீயாக பவர் தரேன், 100 யூனிட் ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக பவர் தரேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூஸ்லேருந்து நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு மற்ற ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் டொமஸ்டிக் கன்சியூமர் தலையில் வெண்ணெய் வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் நேராக பவரை வந்து ஓப்பன் ஆக்சஸ் சிஸ்டமில் யார் வேணால் டிரான்ஸ்மிஷனையும் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணலாங்கிற ரூல்ஸை மாற்றி விட்டீங்கன்னா 4 பேர் உடனே வந்துடுவான். பெரிய யூனிட்ஸ் வீட்டில் இருக்கிற பவருக்கு 6 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் கன்சியூம் பண்ணிக்கங்கிறாங்க. முன்னெல்லாம் டெலிகாமை திறந்து விடும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஐயோ ஐயோன்னு எல்லோரும் கத்தினாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது. யார் வேணால் எவ்வளோ வேணால் பேசலாம். மாற்றி போட்டி போட்டு டேட்டா ரேட்டை குறைச்சாங்களே தவிர யாரும் டேட்டா ரேட்டை ஏற்றலை. இன்ஃபேக்ட் முன்னெல்லாம் எஸ்டிடி பண்ணணும்னா நாங்கள்லாம் பயப்படுவோம். இன்றைக்கி யார் வேணால் எங்கேருந்து வேணால் 1 ரூபாய்க்கு இந்தியா ஃபுல்லாக பேசலாம். அதே மாதிரி ரெவல்யூஷன் பவர்லேயும் வரும். லைன்மேன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது, நடு ரைட்டில் பவர் கட் ஆனால் அழகுது, அப்புறம் லைன்மேனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கறது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லுவான், உடனே அவனுக்கு கோல் வாங்கி வயர் வாங்குறதுக்கு, கோல் வாங்குறதுக்கு, மற்ற கன்சூமபிள்ஸ் வாங்குறதுக்கும் நம்ம தான் காசு கொடுத்துட்டுருந்தோம். அதெல்லாம் முழிஞ்சு 3-4 கம்பெனி பவர் சப்ளை பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுவாங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர்க்கும் ஏழைங்களுக்கும் ஃப்ரீயாக பவர் கொடுக்காதீங்கன்னு என் ஆர்கியூமெண்ட் இல்லை. அது நீங்கள் உங்கள் வருவாயிலேருந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இது மாதிரி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கன்சூமரை ஹெவியாக கிராஸை பணத்தை பிடுங்கி கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறது அயோக்கியத்தனம். இது ரொம்ப நாளாக தாங்காது. இவ்வளோலாம் பண்ண அப்புறம் கூட வருஷத்துக்கு 10,000 கோடி நஷ்டம். இன்ட்ரெஸ்ட்டே 8,000 கோடினா பார்த்துக்கோங்க, 80,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் தமிழ்நாடு டேஞ்சர்கோ கடன் வாங்கிடுச்சு. இந்த கடன் அன்சஸ்டெயினபிள். இது எவ்வளோ சீக்கிரம் ரிஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. தேசத்துக்கும் நல்லது, ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கும் நல்லது. பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எங்கள்கிட்ட பவர் வாங்குங்க, நாங்கள் பணத்தை போட்டு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண முடியாமன்னு கெஞ்சின்னு இருக்கும்போது இது மாதிரி முட்டாள்தனம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுறது ரொம்ப தவறு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. 2 சேனல் நாங்கள் வச்சுருக்கோம். ஆங்கிலத்தில் இதே மாதிரி ஃபைனான்ஸ் மேட்டர்ஸ் பேசுறதுக்கு பி ரிச் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அதே மாதிரி மார்னிங் மோட்டிவேஷன் நான் பேசிகிட்டு இருந்ததை தத்துவ பேச்சுன்னு தனி சேனலாக நகர்த்திட்டோம். ஏன்னா சில பேர் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால
இதை தவிர மூணு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. மாதக்கடைசியில் மதுரையில் இவெண்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் மதுரையில் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ moneypage@gmail.com மெயில் அனுப்புங்க. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் என் புஸ்தகம் வேணுமோ கீழே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மூணாவது, யாரெல்லாம் என்கிட்ட நேராக கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா moneypage@gmail.com மெயில் அனுப்புங்க. திலீப்னு எங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட தான் டெஃபினட்டாக கான்டாக்டில் வருவார். நன்றி, வணக்கம்.